உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸில் 120க்கும் மேற்பட்டோரின் உயிர்கள் பறிபோவதற்கு சாமியாரின் காலடி மண்ணே காரணம் என்று கூறப்படுகிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி என்பது குறித்து காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ராஸ் நகரில் 80,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என கூறி ஆன்மீக நிகழ்ச்சிக்கு காவல்துறையினரிடம் அனுமதி வாங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 2.5 லட்சம் பேருக்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்திருந்ததாக காவல்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சொற்பொழிவு நிறைவடைந்து சாமியார் போலே பாபாவின் வாகனம் வெளியே செல்வதற்கு வழி ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் செல்லும் பாதை அடைக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலே பாபாவின் காலடி மண்ணை எடுப்பதற்காக ஒரு கூட்டம் குடிந்தபோது பின்னால் இருந்தவர்களும் காலடி மண்ணை எடுப்பதற்காக முண்டியடித்ததாகவும் அப்போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நெரிசலை தடுக்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தவறிவிட்டதாகவும் தடயங்களை அழிக்க முயன்றதாகவும் அவர்கள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் நிகழ்ச்சி நடக்க முக்கிய காரணமாக இருந்த சாமியார் போலே பாபா மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. அவர் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்படவில்லை.